ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கம்ப்யூட்டருடைய காம்பனண்ட்டான ப்ராசஸர் பார்க்கலாம். ஓகேங்களா, ப்ராசஸர் ஒரு கம்ப்யூட்டருடைய ஹார்ட் மாதிரி. எப்படி உடம்புல ஹார்ட் என்ன பண்ணுது, மற்ற பார்ட்லேருந்து வரக்கூடிய பிளட்டை பியூரிஃபை பண்ணி கரெக்டாக உடம்புடைய எல்லா பார்ட்டுக்கும் டெலிவரி பண்ணுதோ, அதே மாதிரி ப்ராசஸர் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய இன்புட் வாங்கி தேவையான ப்ராசஸிங் பண்ணி கரெக்டாக அவுட்புட்டுக்கு அனுப்புகிறது தான் பார்த்திங்கன்னா ப்ராசஸருடைய மெயினான வேலை. அதனால தான் பார்த்திங்கன்னா இதை என்னன்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டருடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்டெல் ப்ராசஸருடைய டயக்ராம். ஓகேங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இன்டெல் ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா மெயினாக என்னென்னா அதோடைய கோரு, அதோடைய ஜென்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது ஜென்ரலாக ஒரு சின்ன டயக்ராம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மதர் போர்டில் பார்த்திங்கன்னா ப்ராசஸர் ஒர்க் ஆகிறதுக்கு சின்ன சின்ன லைனாக கம்பி மாதிரி சில்வர்லேயோ இல்லை எல்லோ கலர்லேயே பார்த்திங்கன்னா டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே இருக்கக்கூடிய மதர் போர்டு ப்ராசஸர் காம்பனன்ட்ஸ் ஒர்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா பெரிபெரல் காம்பனன்ட் இன்டர்ஃபேஸுடைய பஸ்ஸு. என்ன பண்ணலாம், பேக் சைடு பஸ்ஸு லெவல் 2 கேட்ச், CPU PCI பிரிட்ஜஸ், ஃப்ரண்ட் சைடு பஸ்ஸு ரேமு. இந்த மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா உள்ளே பெரிபெரல் காம்பனன்ட்ஸுடைய ப்ராசஸிங் ஒர்க்கிங் மெத்தட் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பஸ்ஸு. ஃப்ரண்ட் சைடு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் மெயின் மெமரி, அப்புறம் நார்த் பிரிட்ஜு, L2 கேட்ச் மெமரி, L1 கேட்ச் கேட்டு, L1 இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்சு, அப்புறம் CPU. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா இன்புட் ரேம்லேருந்து நார்த் பிரிட்ஜு, L2 கேட்சு, L1 டேட்டா, L1 இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்சு, CPU வழியாக என்ன பண்ணுது ப்ராசஸ் ஆகி அவுட்புட்டாக நமக்கு வருது. ஓகேங்களா, ஸோ L2 கேட்சுடைய வேலை என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா ரேம்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கியூவாக நிற்கிதுங்கிறப்போ இந்த பிரிட்ஜ் வழியாக பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பஸ் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு பிரிட்ஜ் யூஸ் ஆகுதோ, அது மாதிரி பிரிட்ஜ் யூஸ் ஆகுது. L2 அதை கியூ பண்ணி விடுறது தான் கேஷ் மெமரியோட வேலை. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பஸ்ஸு பேக் சைடு பஸ்ஸு காம்போசிஷனாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பேக் சைடு பஸ்ஸு ஃப்ரண்ட் சைடு பஸ்ஸு இன்புட் அவுட்புட் பஸ்ஸு. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், பெரிபெரல் டிவைசஸ்க்கு பார்த்திங்கன்னா பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பஸ்ஸு பேக் சைடு பஸ்ஸுக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா CPUலேருந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா பஸ்ஸுடைய அந்த டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் L2 கேட்ச் மெமரி வழியாக மெயின் மெமரிக்கு போய் மெயின் மெமரியில் மறுபடியும் பேக் சைடு பஸ்ஸு ஃப்ரண்ட் சைடு பஸ்ஸு சிஸ்டம் பஸ்ஸில் ஒர்க் ஆகி மறுபடியும் பிரிட்ஜ் வழியாக என்ன பண்ணு இன்புட் அவுட்புட்டு பஸ்ஸஸ் வழியாக பெரிபெரல் டிவைசஸுக்கு இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் ஒர்க் ஆகக்கூடிய மெத்தடை தான் பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ள ப்ராசஸரில் மதர் போர்டில் ரேமுடைய ப்ராசஸிங் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோலு இந்த பேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, பெரிபெரல் காமனன் இன்டர்ஃபேஸில் அந்த பஸ்ஸில் இருந்து நேராக என்ன பண்ணுது சவுத் பிரிட்ஜுக்கு போகுது. இன்டர்னல் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்போர்டு கிராஃபிக்ஸ் கண்ட்ரோலர், அப்புறம் கேபிள்ஸ் அண்டு போர்ட்ஸ் ஆஃப் போர்டு, அப்புறம் சூப்பர் இன்புட் அவுட்புட் சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், அப்புறம் ஃப்ளாஃபி டிஸ்க்கு, கீபோர்டு, மவுஸுடைய கண்ட்ரோலு, அப்புறம் பயாஸுடைய கண்ட்ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த சவுத் பிரிட்ஜில் தான் கண்ட்ரோல் பண்ணி நான் பண்ணுது டைரெக்ஷன் கொடுக்கக்கூடிய டேட்டா ட்ரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ப்ராசஸருடைய complete details. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க ரெண்டு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ஸ் உடைய some parts பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா processor உடைய complete generation details பார்க்கலாம். வாங்க friends, இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கிட்டீங்க நாம போடக்கூடிய hardware சம்பந்தப்பட்ட வீடியோ உடனே உங்களுக்கு கிடைச்சிடும் friends. அப்படியே like பண்ணுங்க, share பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க friends. வாங்க friends, அடுத்த டீடைல்ஸ்க்கு போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சவுத் பிரிட்ஜ் அண்ட் நார்த் பிரிட்ஜ் உடைய கம்ப்ளீட் processing method வந்து இந்த இமேஜ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. CPU north bridge south bridge super IO அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா last throw. ஓகேங்களா, CPU ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் north bridge க்கு போய் south bridge க்கு போய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா process ஆகி வெளிய வருது. input output ல கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் south bridge க்கு போயிட்டு அப்புறம் north bridge க்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் CPU க்கு போய் process ஆகி மறுபடியும் நம்ம வந்து north bridge south bridge அப்புறம் இன்புட் அவுட்புட் வெளியே வந்து நமக்கு டீடைல்ஸா கிடைக்குது. ஓகேங்களா, இந்த processing method வந்து பாத்தீங்கன்னா processor உடைய performance base பண்ணி என்ன பண்ணுவோம் நிறைய differentiate பண்ணி சொல்லலாம் friends. ஓகேங்களா, சோ அடுத்தடுத்த சில இமேजेसல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா, இது வந்து ஜெனரலா ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 915 925 சிப்செட் ஃபேமிலியோட Intel Pentium 4 processor உடைய இமேजेस. ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்க ஹைபர் த்ரெட்டிங் டெக்னாலஜி இன்ட்ரோ듀சிங் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா RAM உடைய DDR2 RAM இன்ட்ரோ듀சிங் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SATA port introducing பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா processor உடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா graphics inboard graphics method கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து Wi-Fi டெக்னாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா Intel processorல இருக்கக்கூடிய சர்வர் processor Xeon. ஓகேங்களா, Xeon server processor E5 2600 version 3 product family உடைய ஓகேங்களா processor method. இது வந்து பாத்தீங்கன்னா 2 core ஒரு processor வந்து பாத்தீங்கன்னா 2 core அப்ப ரெண்டு processor 4 core work ஆகுற மாதிரியான டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா server processorல introducing பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 memory module ஒவ்வொரு DDR3 RAM 2133 MHz ஸ்பீடில் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது. மொத்தம் 4 8 ஸ்லாட் இருக்கும் மெமரி ஸ்லாட். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து Intel உடைய processor உடைய இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய i10 மாடலில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் லெவலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய processor. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போர்ட் இருக்கும். என்னென்ன போர்ட்? ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றதுக்கு சீரியல் ATA போர்ட் இருக்கும், SATA போர்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா LAN போர்ட், அப்புறம் VGA போர்ட், அப்புறம் COM போர்ட். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா LAN வந்து பாத்தீங்கன்னா 10 Gbps ஸ்பீட்ல கூட கனெக்ட் ஆகுற மாதிரி அட்வான்ஸா இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வர் லெவலுக்கு சப்போர்ட் ஆகுமோ அவ்வளோ சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த ப்ராசஸரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா Intel Pentium 4 உடைய ப்ராசஸர். ஓகேங்களா, ஒரு 8295X பார்த்திங்கன்னா இது வந்து DDR2 சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் போர்டு. ஓகேங்களா, ப்ராசஸர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 SATA drive சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 PCI slot சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக் டெக்னாலஜி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை டெக்னாலஜி இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த Intel Pentium 4 உடைய இந்த லெவலில். ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா i10 உடைய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் உடைய போர்டு ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எல்பி DDR3 2-channel ரேமை சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எம்பெடடு டிஸ்பிளே டெக்னாலஜி, அப்புறம் PCIe 3.0, அப்புறம் SATA 3.0, USB 2.0, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை டெக்னாலஜி PCI 3.0, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா USB 3, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த i10 சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸரில் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா i10 உடைய லேட்டஸ்ட்டு மாடல் ப்ராசஸருடைய டயக்ராம் ஓகேங்களா. இந்த டயக்ராம்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெல் பென்டியம் 4 உடைய ப்ராசஸர் H7R மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா DDR2 சப்போர்ட் பண்ணோம், DDR2 ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் SATA ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இண்டல் ப்ரோ 1000 லேண்ட் டிரைவர் வந்து சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹை டெஃபினிஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 PCI காம்பனண்ட் ஒர்க் ஆகிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டல் கோர் ஆர்கிடெக்சர் உடைய டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2011 செகண்ட் ஜென்ரேஷனில் சாண்டி பிரிட்ஜ், 2012 தேர்ட் ஜென்ரேஷனில் ஹைவே பிரிட்ஜ், 2013 ஃபோர்த் ஜென்ரேஷனில் ஹேஸ்வெல், 2014 ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பேர்ட்வெல், 2015 சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஸ்கைலேக், 2016 செவன்த் ஜென்ரேஷன் கேபிலேக், 2017 எயித் ஜென்ரேஷனில் காஃபி லேக், 2018 எயித் ஜென்ரேஷனில் கெனான் லேக், 2018 நைன்த் ஜென்ரேஷன் ஐசி லேக் அப்படிங்கிற இந்த கோர் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க இண்டல் போர்டில் வந்து இன்ட்ரடியூசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த இயரில் இருக்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா i10 போர்டுடைய தான் பாருங்கள் Canon Lake 4, Canon Comet Lake U ஓகேங்களா. 6+2 4+2 4+2 அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸருடைய 2 டைப் ஆஃப் வேரியண்ட் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். சர்வர் போர்டு லெஃப்ட் ரைட் சைடில் இருக்க சர்வர் போர்டு இது வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட்டடு. இப்போ 10ல் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் போர்டுன்னு சொல்லலாம். 10 ப்ராசஸர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வர் போர்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ப்ராசஸர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது இண்டல் H65 சிப்செட்டுடைய போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா DDR3 1333 மெகாஹெர்ட்ஸு RAM 2 சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் 6 PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 SATA ட்ரைவ் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி லேண்ட் கார்டு சப்போர்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டலுடைய 4 சீரியஸ் ப்ராசஸர். 4 சீரியஸ் ப்ராசஸரில் DDR3 சப்போர்ட் பண்ணுது, 4 சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டல் P67 சிப்செட்டு போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸரில் இருக்கக்கூடிய சிப்செட் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா DDR3 சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இண்டல் ஹை டெஃபினிஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணுது, 6 SATA ட்ரைவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா LAN இன்டகிரேட்டட் LAN சப்போர்ட் பண்ணுது. செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸருடைய கோர் i7 ப்ராசஸருடைய ஃபேமிலியோடைய போர்டு பார்த்திங்கன்னா 3966, 3930K, 3820, 2700K, 2600K, அப்புறம் 2600. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய போர்டுடைய டைப் சரிங்களா. அதோடைய ப்ரைஸிங் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டல் 67 ப்ராசஸரு 55 to 67 வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8PCI Express 2.0 வந்து இதில் சப்போர்ட் பண்ணுது. DDR3 1333 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் கனெக்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் வந்து 6 Gbps ஸ்பீடில் கனெக்ட் ஆகுது. அப்புறம் Intel Core i7 ஹை-எண்ட் டெஸ்க்டாப் உடைய டயக்ராம் டீட்டெயில்ஸு பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா DDR4 RAM சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் i7 சீரியஸ் SKU சிப்செட் கம்பேரிசன் H77, 75, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Z75, Z77, P75, Q75, Q77. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெரிபெரல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இதில் வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா HX79. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனுடைய Core i7 ப்ராசஸருடைய டயக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா DDR3 சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் PCI சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா LAN கனெக்ட் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் LAN டெக்னாலஜி. அப்புறம் வந்து மல்டி கார்டு கான்ஃபிகரேஷன்ஸ் PCI Express மல்டி கார்டு வந்து இதில் நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Q87, Q85, Q85. இது வந்து பார்த்திங்கன்னா Haswell வந்து பார்த்திங்கன்னா i7, i8, i9 வரைக்கும் இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா VPro டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து USB 3.0 சப்போர்ட் பண்ணுது. மேக்ஸிமம் 6 SATA ட்ரைவு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PCI Express 2.0. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிம் ஸ்லாட்டு, CPU ஓவர்லோடிங் கேப்பபிலிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கிராஃபிக்ஸ் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து லோ லெவலில் தான் இருந்தது. இண்டல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாதுன்னு சொன்னாங்க. இப்போ வரக்கூடிய போர்டு ப்ராசஸர்லாம் கிராஃபிக்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 86 ப்ராசஸர். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டல் கோர் ப்ராசஸரில் இதுவும் ஒரு முக்கியமான மைல்கல். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 SATA ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா DDR3லேயே 1600 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்டிபிள் ஒர்க் ஸ்டேஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Intel Core i7 ப்ராசஸரு X99, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Intel 9 சீரியஸு சிப்செட் சப்போர்ட் பண்ணுறது. 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் கோர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 சீரியஸ் ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸு இதில் வந்து இன்ட்ரடியூசிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பவர் சேவிங் மெத்தடு. அதுக்கப்புறம் USB 3.0, PCI Express 5 GTS எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இது X99 சிப்செட்டு, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 USB 8 3.0, 8 USB 2.0, 10 SATA ட்ரைவு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் LAN கார்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை டெக்னாலஜி, RAID டெக்னாலஜி, சூப்பர் HEAT டெக்னாலஜி, 8 PCIயில் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அதை விட அட்வான்ஸ் லெவல் தான் வந்துச்சு. இதில் 6th ஜென்ரேஷன் கோர் ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ENS3, EMS3, UT4, EMS1, UT3, UT1, UL1, UV2, UV1, ஓகேங்களா. VPro டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இதில்னா S3. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா S1ல் VPro டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா UL1, UV1 வந்து பார்த்திங்கன்னா ST graphics 5510 support. 6th generation Intel Core Xeon processor server processor DDR4 DDR3 में ரெண்டு में வந்து work ஆகுது அப்புறம் 16 PCI slot இருக்கு அப்புறம் 3.0 2.0 Intel LAN இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து Intel 6th generation உடைய 100 series chipset SATA 3.0 embedding technology DDR4 DDR3 PCI அப்புறம் ESP3 ESP 2.0 Intel LAN audio SMBS bus எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதல support பண்ற மாதிரி 6th generation core processorல Intel 100 series chipsetல என்ன பண்ணிருக்காங்க DMA technologyல support பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து என்ன Intel EZ170 chipset இது வந்து பாத்தீங்கன்னா DDR4 support பண்ணுது 3 support பண்ணுது RAM உடைய clock speed 21333 ஓகேங்களா high definition audio 6 SATA drive அப்புறம் RAID technology அப்புறம் வந்து smart technology ESP 2.0 up to 3.0 PCI support பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா EZ170 chipsetலயே வந்து பாத்தீங்கன்னா Intel high definition graphics 2-3 support பண்ணுது அப்புறம் SATA support பண்ணுது ESP 2 ல இருந்து 3 வரைக்கும் work ஆகுது PCI up to 3 வரைக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா LAN வந்து 100 NIC card வரைக்கும் support பண்ணுது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா high definition graphics support பண்ணுது சோ இது வந்து பாத்தீங்கன்னா Intel Core processorல EZ170 chipset ல இருக்கக்கூடிய technologies ஓகேங்களா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதல DDR2 DDR3 யும் support பண்ணுது அது வந்து பாத்தீங்கன்னா மெயினா அதல 170 chipset ல இருக்கக்கூடிய ஒரு advance வந்து பாத்தீங்கன்னா backward compatibility-க்கு நிறைய backup எல்லாம் நம்ம யூஸ் ஆகும் ஓகேங்களா சோ இந்த EZ170 170 chipset board vandu processor board vandu romba useful ah irukum friends hardware engineer ku adukapra vandu pathina 6th generation la adutha H170 processor H170 processor la pathina DDR4 3 rendume support pannadhu adhe mari RAM ude clock speed 2133 ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்ட்ரோ பண்ணிருக்காங்க फ्रेंड्स அதுல வந்து பாத்தீங்கன்னா Intel Core i7 processor உடைய டைப் 1620 640 அதுக்கு அப்புறம் வந்து பின்ன 8th generation Intel Core i7 i5 processor பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா i7 வந்து பாத்தீங்கன்னா 8650 8550 8350 8250 வந்து பாத்தீங்கன்னா அந்த chipset method க்கு வந்து பாத்தீங்கன்னா support பண்ணும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா Intel உடைய 8th generation core processor உடைய details இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 ல வந்து லான்ச் ஆனது ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா turbo boost technology hyper technology alla vandu introduction 7th generation Intel Core processor la adume idu 27 chipset udeya board type seringla board type chipset 270 and support pannudhu inda 7th generation udeya Intel Core processor idula vandu pathina DDR4 support pannudhu adukapra vandu pathina DDR4 கப்புறம் high definition audio அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா advanced technology இருக்கக்கூடிய எல்லா மெத்தட் வந்து வர்க் ஆகுது இது ஏற்கனவே நம்ம full details-ஆ பார்த்திருக்கோம் Intel chipset 10th generation உடைய core processor உடைய 400 series chipset இது வந்து பாத்தீங்கன்னா 10 Gbps speed-ல வந்து பாத்தீங்கன்னா USP 2.0 3.0 support பண்ணுது அப்புறம் Wi-Fi technology PCI 3.0 support பண்ணுது SATA 3.0 support பண்ணுது அப்புறம் 3 DDI support பண்ணுது இது வந்து AMD ஓட processor AMD 4 சரிங்களா. இப்போ நம்ம பென்டியம் 4 மாதிரி AMD 4 motherboard chipset பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 320, 350, 370, 450, 470, 570 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டியோட 4th generation ப்ராசஸருடைய சீரியஸ் சிப்செட் போர்டு அண்டு ப்ராசஸர் டீட்டெயில்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏர்லியர் ஏஎம்டியோட ப்ராசஸருடைய டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு 7th generation ஏஎம்டியோட சாக்கெட் அண்ட் சிப்செட்டு ஓகே பார்த்தீங்கன்னா இதில் வந்து B320, B350 சிப்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7th generation ஏஎம்டி ப்ராசஸர் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. எப்படி இன்டெல் இருக்கோ அதே மாதிரி ஏஎம்டியும் ஒரு மெத்தடு ஓகேங்களா, ப்ராசஸர் மெத்தட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் ஏஎம்டியோடைய அடுத்த ஜென்ரேஷனான போர்டுடைய ப்ராசஸர் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ESP 2.0, 3.0 ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சட்டார் ரைடு ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PCI ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க, சட்டா E கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7th generation கேம் எக்ஸ்ப்ரெஸ் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்டு டைப்புங்களா ஓகேவா. இதில் வந்து AMD A6 அப்புறம் AMD 7 அப்புறம் 8, 10, 12 ஓகேங்களா. இதோடைய சிப்செட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 95, 95, 96, 97, 98 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிப்செட்டு மாடல்.